தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் வந்து கேட்குறேன். மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுறாங்க, அதை யார் வந்து டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் தான். இந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா, கவலையே படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களும் பங்கு சந்தையில் கமாடிட்டி சந்தையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீ ஓப்பன் செஷன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிகினராக இருக்கும்போது வந்து எனக்கு நிறையா டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான டவுட் வந்து என்னென்னா, இந்த ப்ரீ ஓப்பன் செஷன், இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அப்போ வந்து மார்க்கெட் வந்து 9:30 ஓப்பன் ஆகும், 3:30 வந்து மார்க்கெட் வந்து முடியும். சில நேரத்தில் வந்து என்னோடய பொசிஷனை வந்து 3:30 வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் போக 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 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து என்எஸ்சி வெப்சைட்லேயே வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். இதை பற்றின லிங்க்ஸும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நார்மல் மார்க்கெட் 9:30 ஓப்பன் ஆகிறது தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9:00 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த செஷனை வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ப்ரீ ஓப்பன் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ரீ ஓப்பன் செஷனில் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக வந்து முடியும். நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டரை போடலாம். ஓகே, பட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 9:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெண்டு விதமாக வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது 9:00 to 9:07 வந்து என்ன ஆகும்னா வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டை போடலாம். நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரை எப்படி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டரை ஒரு லெவலுக்கு மேலே போடலாம், அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை போடலாம். அந்த ஆர்டரை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே வச்சுக்கிட்டே வருவாங்க. ஓகே, அந்த போட்ட ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் இந்த 9:07 to 9:08 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஸ்டமே வந்து ரேண்டமாக வந்து ஒரு மினிட்டை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. 9:07 to 9:08 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம்தான் வந்து இந்த முக்கியமான விஷயம் வந்து நடக்குது. இந்த ஆர்டர் மேட்சிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது. இந்த ஆர்டர் மேட்சிங் எல்லாம் வந்து நடந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 9:30 வந்து அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஆர்டர் மேட்சிங்கில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து ஓப்பனிங் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்தே பார்த்தே சொல்கிறேன். இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 103 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 13,500 குவான்டிட்டி வந்து பை ஆர்டர் விழுந்திருக்கு. செல்லாடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11,500 பை ஆர்டர் வந்து செல்லாடர் விழுந்திருக்கு. 104 அப்படிங்கிற ப்ரைஸில் 9,500, செல்லாடர் வந்து பார்த்தீங்கன்னா 9,800 குவான்டிட்டி வந்து விழுந்திருக்கு. 105 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 12,000 விழுந்திருக்கு. செல்லாடர் வந்து 15,000 குவான்டிட்டி வந்து விழுந்திருக்கு. 106 பார்த்தீங்கன்னா 6,500 12,000, 107 வந்து 5,000 12,500, 108 வந்து பார்த்தீங்கன்னா 4,000 8,500. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பை ஆர்டர் இது ஃபுல்லாக இருக்குது, செல்லாடர் ஃபுல்லாக இங்கிட்டிருக்கு. இதில் வந்து சப்ளை அண்டு டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். நான் முதல் வந்து டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போது இந்த ஷேர் ப்ரைஸ் 108 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிமாண்டு வந்து 4,000, 107 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9,000. இது எப்படி 9,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 108 வந்து 4,000 பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க. 108 வந்து 4,000 பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க. அப்போது அதை விட வந்து 1 ரூபா கம்மியாக கொடுத்தா இவன் வேணான்னு நான் சொல்லுவான். ஓகே, அப்போது இந்த 108 வாங்க ரெடியாக இருக்கிறவன் 107 கொடுத்தாலும் வாங்கிப்பான். ஸோ
அதோட டிமாண்ட் ப்ரைஸ் வந்து டிமாண்டு வந்து 9000 குவான்டிட்டி, 107 வந்து டிமாண்டு. அதுக்கப்புறம் 106 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6500 இருக்கு டிமாண்டு. 108 4000 பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க. 107 5000 பேர் வாங்க ரெடியாக, 5000 குவான்டிட்டிஸ் வாங்க ரெடியாக இருக்குது. 5000 பேரில் 5000 குவான்டிட்டிஸ் வாங்க ரெடியாக இருக்குது. 106 வந்து பார்த்தீங்கன்னா 6500. ஏன்னா வந்து 108 வாங்க ரெடியாக இருக்கவே 106 வந்து கொடுத்தேன் வேணாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா டிமாண்டு வந்து 15500 குவான்டிட்டி. இது மாதிரி வந்து ஒவ்வொருதையும் நம்ம ஆட் பண்ணி 103 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு வந்து 50500 குவான்டிட்டி. இதுவே வந்து செல்லாடர் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பார்த்தீங்கன்னா வைஸ் வர்ஸாவாக இருக்கும். ஸோ வைஸ் வர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 103 வந்து சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 11500 குவான்டிட்டி. 104 சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9500 அப்படின்னா சப்ளை வந்துட்டு இந்த 11500 9800. ஏன்னா வந்து இவன் 104 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணுற, அப்போ 103 அப்படின்னா வந்து அதுக்கும் ரெடி தானே. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 21300 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை டிமாண்டு. ஸோ 105 சொல்லும் போது இந்த 15 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 36300. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக வந்து சப்ளை, இது ஃபுல்லாக டிமாண்ட். இப்போ தான் வந்து இந்த ஆர்டர் மேட்சிங் வந்து நடக்கும். எந்த ப்ரைஸில் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து 50500, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11500. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 37000, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 21300. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 27500, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 36300. இப்போ இந்த ஆர்டர் மேட்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்டு அதாவது வாங்க இருக்கிறவங்க 50500, ஆனால் விற்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11500 தான். அப்போது எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரேடு நடக்கும் அப்படின்னா 11500 குவான்டிட்டி தான் வந்து ட்ரேடு நடக்கும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரேடு நடக்காது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ளை மேக்ஸிமமே 11500 தான். அப்போ மிச்சம் இருக்க குவான்டிட்டிலாம் அப்படியே இருக்கும். 104 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு பையிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 37000 குவான்டிட்டி, சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 21300 குவான்டிட்டி. அப்போ மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா 21300 குவான்டிட்டி தான் வந்து ட்ரேடு நடக்கும். மிச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படியே வந்து இருக்கும். இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த லெவலில் இதே மாதிரி தான் வந்து 105, 106, 107, 108 இந்த 105 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி நடந்திருக்கு. ஏன்னா வந்து டிமாண்டு வந்து 27500, சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 36300. ஸோ மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 105 தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போது இந்த 105 தான் வந்து ஓப்பனிங் ப்ரைஸாக வந்து நம்மளுக்கு 9:30 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 9:00 9:07 வரை எல்லா ஆர்டரையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷனை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. இப்போது எந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி வந்து நடக்குதோ அந்த ப்ரைஸை வந்து ஓப்பனிங் ப்ரைஸாக வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ எலிஜிபிள் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி எலிஜிபிள் லிமிட் ஆர்டர்ஸ் அதுக்கு உண்டான எலிஜிபிள் லிமிட் ஆர்டரோட மேட்ச் பண்ணுவாங்க. மிச்சம் என்னென்ன எலிஜிபிள் லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கோ அதை மார்க்கெட் ஆர்டர்ஸோட மேட்ச் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் ஆர்டரோட மேட்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது ஓப்பனிங் ப்ரைஸ் 105 நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். 3:30 வரை ட்ரேடு நடக்கும். ஓகே, இப்போது இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க? இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லாம் எதுக்கு? ஆஸ் யூஷுவல் வந்து 9:00 மார்க்கெட் ஓப்பனாக நடந்துகிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை ஆக்சுவலாக வந்து எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில ட்ரேடர்ஸு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நியூஸ்லாம் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு டவுன் நடந்திருக்கு. ஓகே, இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு, நீங்கள் எதையுமே பார்க்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 வந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் டவுன் தான் போகும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் அவன் 9:30 பை பண்ணி வச்சிட்டான் இதெல்லாம் பார்க்காம அப்படின்னா அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் டவுன் ஆயிரும். அப்போ வந்து அவனோட பணத்தை வந்து இழக்க நேரிடும்.
ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அப்பாவி ட்ரேடர்கள் எதுவுமே தெரியாதவங்க வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ப்ரீ ஓப்பன் செஷனை வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரேடர் எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தடு வந்து இதுதான். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுத்துருக்கேன். இது என்எஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படித்து பார்க்கலாம் அப்படின்னா படித்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் இது கிளியராக புரியும். புரியலை அப்படின்னா இந்த வீடியோவை அகெயின் வந்து ரீவைட் பண்ணி திரும்ப முதர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.